வணக்கம். கிராம உதவியாளர் பணிக்கு தேர்வு வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 4 வைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். ஏன்னா டிசம்பர் 4 அப்படின்ட்டு இது சென்னை NIC.in வெப்சைட்டில் போட்டிருந்தாங்க. ஸோ இதே போல் தான் மற்ற மாவட்டங்களுக்கும் டிசம்பர் 4 எக்ஸாம் இருக்க வாய்ப்பு நிறையவே இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதற்கு வந்து பார்த்திங்கன்னா மெருகட்டும் விதமாக தென்காசி மாவட்டத்திலையும் இதே போல் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஏறத்தாழ வந்து அனைத்து மாவட்டங்களையுமே டிசம்பர் 4 கிராம உதவியாளர் பணிக்கு தேர்வு நடைபெறலாம். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, கால் டிக்கெட் அதாவது நுழைவுச்சீட்டு வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்குமா, வீட்டுக்கு லெட்ரு வருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்குமே வந்து நமக்கு ஒரு பதில் கிடச்சிருக்கு. ஸோ தென்காசி மாவட்ட வெப்சைட்டில் தென்காசி.NIC.in வெப்சைட்டில் வந்து அந்த ஆட்சியர் அந்த மாவட்ட ஆட்சியர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து தேர்வு வந்து எந்தெந்த மையங்களில் நடைபெறும் அப்படின்னு ஒரு பத்திரிகை செய்தியாக அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அவங்க அஃபீஷியல் சைட்டு தென்காசி.NIC.in கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ஸோ இதே போல் வந்து மற்ற மாவட்டங்களுக்கும் இதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தொடர்ந்து வந்து நீங்கள் எல்லாருமே அந்தந்த மாவட்ட வெப்சைட்டை வந்து தவறாவது செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கு, ஸோ யாரெல்லாம் வந்து அப்ளிகேஷனை ஏற்று அப்செட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அப்ளிகேஷனாக, ஒரு சில பேர் மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம், ஏதாவது தவறு பண்ணியிருக்கிறதுக்கு ரிஜெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது, மற்றபடி எல்லா அப்ளிகேண்ட்டுமே எடுத்திருப்பாங்க. ஓகே, அந்த விண்ணப்பதாரர்களுக்கு மட்டும் எழுத்து தேர்வில் கலந்து கொள்ள ஏதுவாக தேர்வறை நுழைவுச்சீட்டினை விண்ணப்பதாரர்கள் பதிவு செய்த கைபேசி எண் மின்னஞ்சல் முகவரிக்கு குறுஞ்செய்தி அனுப்பப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஸோ நமக்குமே வந்து ஸோ நமக்கு அப்ளிகேஷன் நம்பர் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, ஏன்னா நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ப்ரிண்ட் அவுட் எடுத்திருப்பீங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் நம்பர் டேட்டா கொடுத்தா கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணுற மாதிரி லிங்க் வந்து இனிமேல் ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரொசீஜர் தான் அனைத்து மாவட்டங்களுக்கே நடைபெற நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்றும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதி 24, நல்லா பார்த்திங்கன்னா ஒரு 12 நாள், ஸோ அப்ராக்சிமேட்டாக அந்த டேட் தான் இருக்குது. ஸோ அதனால் எல்லாருக்கும் வீட்டுக்கு கால் லெட்டர் அனுப்ப முடியாது, டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து டிசம்பர் 4 ஃபோக்கஸ் பண்ணி இவங்க படிக்க ஆரம்பிக்கிறது உங்களுக்கு சால சிறந்தது. அதே போல் கிராம உதவியாளருக்கு தேர்வுக்கு தயாராகிறவங்க நம்ம ஏற்கனவே கூறியது போல் வந்து ஓஎம்ஆர் சீட்டோ இல்லை ஒன்வேட கொடுத்து வைப்போ வாய்ப்பு இல்லை. அவங்க வந்து பேராகிராஃப் வடிவில் தான் எக்ஸாம் வைக்கிறதுக்கு, அது கற்றை இல்லாட்டி 10 மதிப்பெண் தான். ஸோ இந்த மாதிரி டைப்பில் வந்து நீங்கள் வந்து டிஸ்கிரைப் பண்ணி அது விவரித்து எழுதுகிற மாதிரி தான் தேர்வு வந்து இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, முடிஞ்சளவு உங்கள் கிராமம் சம்மந்தமாக படித்து வைத்துட்டு போங்க. அதே போல் உங்கள் மாவட்டம், உங்கள் மாவட்டத்தில் என்ன சிறப்பு, உங்கள் மாவட்டத்தில் என்ன தொழில் வளம் இருக்குது, உங்கள் மாவட்டத்தை பற்றி என்ன தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, இது வந்து நல்லா தெரிஞ்சு வச்சு உதவ எழுதி பார்த்துட்டு போங்க. கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கிராம உதவியாளர்னால கிராம சம்மந்தப்பட்ட கிராம நிர்வாகம் சம்மந்தப்பட்ட கேள்விகளும் கேட்க வாய்ப்பு இருக்குது. கிராம உதவியாளர் பணிகள், கிராம நிர்வாக அதிகாரியோட பணிகள், கிராம கணக்கெல்லாம் என்ன, பட்டா மரங்கள் என்ன, ஸோ இந்த மாதிரி வந்து முதியோர் உதவி திட்டம் யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்க, ஸோ இந்த மாதிரி வந்து கிராம அளவில் வந்து நடைபெற நலத்திட்டங்கள் சம்மந்தமாகவும் அவங்க கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எனக்கு வந்து நோட்ஸ் நான் தேடி படிச்சுக்குவேன், எனக்கு நோட்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ நம்மளும் ஸ்பெசிஃபிக்காக ப்ரொவைட் பண்ணுறோம் பாரத் எக்ஸாம் சார்வம். உங்களுக்கு வேணும்னா இதை பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கலாம், வெறும் 150 ரூபா தான். இது வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் அதாவது எழுத்து தேர்வுக்கு மட்டும் அல்லாது உங்களுக்கு இன்டர்வியூக்கும் நம்மளோட பாரத் எக்ஸாம் சார்வில் கைட் பண்ணுவோம் இந்த வெறும் 150 ரூபா மெட்டீரியல் வாங்கலுக்கு. ஸோ உங்களுக்கு வேணும்னா இதையும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ தொடர்ந்து வந்து இணைந்திருங்கள் இதே போல் அப்டேட்டுக்கு. நன்றி, வணக்கம்.